நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு, அஷ்டமச்சனி எப்போது நன்மையை செய்யும். பொதுவாகவே கோச்சார பலன்களை பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடன் தான். தசாபக்தி பலன்கள் தான் முக்கியமானவை, இறுதியானவை. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் முழு பலன்களும் நடக்கிறதே தவிர, ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு 12 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய ராசியின் அடிப்படையில் ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். அதில் முழு பலன்கள் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதே நான் சில நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் கோச்சார பலனை சொல்லும்போது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஆகிய இரண்டும் படாத பாடுபடுத்தும்னு சொல்லுவேன். உண்மையில் ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய தெரிஞ்சவங்கக்கிட்ட அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போன காலகட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டிங்கன்னா, ஒருவர் வந்து துலாம் ராசியாக இருக்கிறார், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அந்த சுவாதி நட்சத்திரத்தில் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2012 இருக்கலாம், 2012 துலாராசிக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தது. அப்போ 2012-13 சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். ஆனால் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு இல்லையா? 90% பேர் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஒரு 10% பேர் அது மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்காமல் இருக்கிறார்களே. ஒரு 30% கூட சொல்லலாமே, 70% கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறோம், 30% பேர் நல்லா இருக்கிறாங்களே. அப்படி பார்த்தா நமக்கு தெரிந்த ஆளுமைகளான கலைஞர் ஜெயலலிதா, ஐயா, மந்திரிகள், எம்எல்ஏக்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள், துறையில் முதன்மையாக சாதித்தவர்கள், இது போன்றவர்களுக்கும் அஷ்டமச்சனி ஏழரச்சனை வரத்தானே செஞ்சது. அந்த அஷ்டமச்சனை ஏழரச்சனையில் அவங்க ஒன்றும் பெரிய பாதிப்புகளை, ரோட்டில் வந்து சுற்றி இல்லையே, சிறிய பாதிப்புகளாகத்தானே கொடுக்குது. அப்படின்னா உடல் ரீதியிலான பாதிப்பு, மன ரீதியிலான பாதிப்பு, பொருளாதார ரீதியிலான பாதிப்பு அப்படிங்கிறத வெளிப்படையாக சில விஷயங்களில் சொல்லுவேணும். அஷ்டமச்சனை நேரங்களில் எங்கே அடிக்க வேண்டுமோ அங்கே அடிப்பார். அதே நேரத்தில் கோச்சார பலன்களையும் எப்படி இணைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தசாபுக்தியில் என்ன காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, தசையில் புக்தியில் கூட சில நேரங்களில் பலன் தர்றதை பார்த்துருக்கிறேன். உதாரணமாக அஷ்டமச்சனி நடக்கும்போது சுக்கர தசை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், வாழ்க்கை பாதிக்கக்கூடிய கணவனால், மனைவியால், பெண்களால், எதிர்பாலினத்தவரால், ஆண்களால், பெண்களால், கணவனால், மனைவியால், இது சரியான வார்த்தை, இந்த மாதிரியான பாதிப்புகள் அஷ்டமச்சனி ஏழரைச்சனியில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனியில் செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு, சகோதரனால் பாதிப்புகள் வரும், பூமியால் பாதிப்புகள் வரும், முக்கியமாக உயிர் கரகத்துவம் தான், சகோதரனால் பாதிப்புகள் வரும். அப்படியே புதன் தசை நடந்து கொண்டு இருக்கிறது, புதன் தசை தாய்மாமனை குறிக்கக்கூடிய உயிர் கரகத்துவ கிரகம். அப்போ அந்த தாய்மாமனால் பிரச்சனைகள், அஷ்டமச்சனியில் ஒரு மாதிரியான பாபத்துவ சூரிய சந்திர தசைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது தாய் தகப்பனால் பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அஷ்டமச்சனியில் எப்போது நன்மைகள் ஏற்படும், நான் கடந்த காலங்களில் சனி சுபத்துவமானால் கெடுதல்களை செய்யலை அப்படின்றத ஒரு மாதிரியாக, ஏன்னா அப்டேட் பண்ணி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேணாம், சனி சுபத்துவமாக பிறந்த ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஏழரைச்சனி அஷ்டமச்சனி பாதிக்கிறது இல்லை அப்படின்றத ஒரு மாதிரியாக ஏற்கனவே ஆரம்ப காலத்தில், நானும் ஒரு மனுஷன்தான், ஒவ்வொரு அனுபவமாக எனக்கு வர என்னுடைய கருத்துக்களை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட சில பேருக்கு ரொம்ப குழப்பம் வருது, ஐயா சார அடிப்படையில் பலன்களே இல்லை, சாரம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக புத்தகத்திலையும் கட்டுரைகள்லையும் சாரத்தின் அடிப்படையில் பலன் சொல்லியிருக்கிறீங்களேன்னு சொன்னால், நானும் மனிதன்தான், நானும் அப்டேட் ஆகிட்டு வரேன். 2013 2011 எழுதப்பட்ட உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரைகளில் நான் சாரத்தை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறேன், அது தப்பு, சாரத்தின்படி பலன்கள் நடக்கலை. ஏன்னா எனக்கு முன்னாடி சொன்னவனை ஃபாலோ பண்ணி நான் அப்படி போனேன், அதுதான் உண்மை. அதனால தான் அந்த முன்னோர்களை திசை மாதிரி போகிற முன்னோர்களை பற்றி இப்போ கொஞ்சம் பழைய நூல்கள்லாம் குப்பைன்னு சொல்கிறேன் சில நேரங்களில். அதாவது ஏற்கனவே நான் மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோவில் சொன்னார்ன்றதை ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், எப்பொழுதெல்லாம் என்னுடைய கருத்துக்களை நானே மாற்றிக்கொள்கிறேனோ அப்போது உண்மைக்கு நேராக, உண்மைக்கு அருகாக போகிறேன் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்துடைய கூற்று. விஞ்ஞானம் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை தானே மறுக்கிறதோ அப்போது இன்னும் ஒருபடி முன்னாடி உண்மைக்கு நேராக போகும். அது மாதிரி தான் ஜோதிடமும், நானே முன்ன சாரம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன், நானே எழுதியிருக்கிறேன், ஆனால் அது தப்பு, நானே என்னுடைய கருத்துக்களை பின்னாடி மாற்றிக்கிறேன். ஏன்னா
முன்னாடி நான் சொன்னது மூத்தவர்கள் சொல்லப்பட்ட முன்னாடி இருந்த ஜோசியர்கள் அப்படியே சொன்னது அடிப்படையில் இப்படித்தான் இருக்குமோ இப்படித்தான் இருக்குமோன்ட்டு. ஆனால் இன்றைக்கு பல நூறு பல ஆயிரம் ஜாதகங்களை பார்த்ததற்கு பிறகு ஆய்வுகளை முழுமையாக கிட்டத்தட்ட அப்படியே வரும்போது சாரத்தில் ஒன்றுமே இல்லை, சாரத்தின் அடிப்படையில் முழுமையாக இல்லை. சாரம் என்பது நான்காவது ஐந்தாவதாக, சாரம் என்பது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சில நிலைகளை போய் பார்ப்பதற்காக. அதுக்காக சாரம் அப்படிங்கிறத கோட்சார அமைப்புகளில் தான் கண்டிப்பாக கொண்டு வரணுமே தவிர, கோட்சாரத்தில் ஒரு கிரகம் சாரத்தில் எந்த சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்காக மட்டுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் பொழுது, அது எப்படியோ பிறந்த ஜாதக அமைப்புல உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த நட்சத்திரத்தை முதன்மைப்படுத்தி அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அந்த குப்பை பத்து பொருத்தம்ன்ற ஒரு முட்டாள்தனமான குப்பைகள், அப்புறம் பத்து பொருத்தம் ஒன்று சொல்லிடுவாங்க, நட்சத்திர குறியீடு அந்த குறியீடு இந்த குறியீடு. நட்சத்திர அமைப்பின் அடிப்படையில் பலன் சொல்லுபவர்களை பார்த்தீர்களே ஆனால் அப்படியே விளங்காத வார்த்தைகளை போடுவார்கள். அவங்களுக்கே ஜோசியம் புரிஞ்சால் தானே அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அவங்களுக்கே ஜோசியம் புரியாது. நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி கணக்கு வாத்தியாருக்கு ஜோசியம் புரிஞ்சிச்சுன்னா கையில் கோனார் நோட்ஸை வச்சுக்க மாட்டார், கடகடன்னு பாடத்தை எழுதி போட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கே புரியலன்னா அவரே கணக்கை புத்தகத்தை பார்த்து தான் பிளாக் போர்டில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆகவே நட்சத்திரங்களின் அடிப்படையில் இல்லை என்பதை நானே என்னுடைய கருத்தை நானே மறுக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், சனி சுகத்துவமாக இருக்கும் பொழுது மட்டுமே அப்படி ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் பார்த்தேன், டைவெர்ட் ஆகி அப்புறமா ஒரிஜினலுக்கு வர்றதுதான ஒரு ஆய்வு மனப்பான்மைன்றது அப்படித்தான். பல விதமான குடுவைகளை வைத்துக்கிட்டு அந்த காலத்தில் ஒரு விஞ்ஞானியை பார்த்தீங்கன்னா, புஷன் இதை ஊற்றுவார், சிகப்பு கலரில் அதை ஊற்றுவார், பச்சை கலரில் இதை ஊற்றுவார், அதை ஊற்றுவார், இதை ஊத்தார், அப்புறம் சக்ஸஸ் வெற்றின்வார், எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்றில் கிடைக்கும். நானும் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சனி சுகத்துவமான கடுமைகளை செய்யாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் இந்த மரம் மண்டைக்கு கொஞ்சம் லேசாக ஒரு சில ஜாதகங்களை பார்த்த உடனே, சந்திரன் சுகத்துவமாக இருக்கும் பொழுது மட்டுமே ஏழரை அஷ்டம சனிகளில் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை என்பதை என்னுடைய இந்த சிறிய அறிவுக்கு பரம்பொருள் லேசாக உணர்த்தினார். அப்போ ஏன் அப்படிப்பட்ட அமைப்புகள் வருது அப்படின்னு பார்த்தா, மனதை குறிக்கக்கூடியவர் சந்திரன். அப்போ மனதை குறிக்கக்கூடிய செழுமையான மனம் இருக்கின்ற அமைப்பில் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அஷ்டமச்சனி ஏழரை சனி குறிப்பாக ஜென்மச்சனி நடக்கும் பொழுது மனம் பாதிக்கப்பட்டு சந்திரன் பாதிக்கப்பட்டு என்கின்ற அமைப்பில் இருக்கின்றவர்கள் தான் கடுமையான பாதிப்புகளை அடைகிறீர்கள் என்பதை என்னுடைய சிறிய அறிவுக்கு பரம்பொருள் சொன்னதன் காரணமாக அதை நான் அப்புறம் நான் கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தேன், காணொலிகளாக சொல்ல ஆரம்பித்தேன். இதெல்லாம் மூல நூல்களில் இல்லைங்க. சந்திரன் பாபத்துவமாக இருக்கும் எந்த விளக்க நூல்லையும் யாரும் சொல்லலைங்க. சந்திரன் பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்கள் அந்த பாபத்துவத்தின் அமைப்பிற்கேற்ப, அதாவது சந்திரன் சனிராகு போன்றவைகளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, சந்திரனே தேய்மறை சந்திரனாகி அமாவாசையாக அமைப்பில் இருக்கும் பொழுது, சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைகளில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே ஏழரை சனி அஷ்டமச்சனி தாங்க முடியாத கொடுமைகளை அதனுடைய பாபத்துவத்திற்கு ஏற்பவும் பிறந்த ஜாதக தசாபக்திகளுக்கு ஏற்பவும் நடக்குது. பிறந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபக்தி இருந்து அமாவாசை சந்திரன் அப்படி இப்படி இப்படின்னு இருந்து அவ்வளவுதான் சர்வநாசம்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் சந்திரன் ஓரளவிற்கு ஒளித்தன்மையோடு இருந்து, சந்திரன் குருச்சுக்கர தொடர்புகளில் இருந்து, சந்திரனே பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கின்றன. அதாவது ஒரு நிலையில ஒன்று இருந்து ஒன்று இல்லை என்கின்ற அமைப்பில் பரவாயில்லை என்ற நிலைமையில அஷ்டமச்சனை ஏழரைச்சனை தாக்கங்கள் இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த வீடியோ. ஏன்னா இன்னைக்கு கடகராசிக்காரங்கன்னு எடுத்தவுடனே சில பல அமைப்புகளில் திருமண பொருத்தம் வரும்போது நான் வந்து கடகராசிக்காரர்களுக்கு, ஏன்னா திருமண பொருத்த அமைப்புகளில் ஏழரை சனி திருமணத்தை தடுக்காது, அஷ்டமச்சனி திருமணத்தை தடுக்கும், ஒரு மாதிரியான முரண்பாடுகளை கொடுக்கும், ஒரு இக்கண்ணா அஷ்டமச்சனி வச்சு தீரும். ஏழரை சனியில் கல்யாணம்லாம் தடையெல்லாம் ஆகாது, அது நல்ல விதமாகவே போய்கொண்டிருக்கும். ஏழரை சனி ஜென்மச்சனியில் கூட திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், திருமணங்கிற அமைப்புகளில் எதுவும் வைக்காது. அதே நேரத்தில் தொழில் அமைப்புகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை செய்யும். ஆனால் இந்த அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு தாழ முடியாத ஒரு அமைப்பு பாபத்துவமாக வந்துவிட்டால் அந்த நேரத்தில் திருமண அமைப்புகள் தடையாகிறது, திருமணம் நடந்து அதற்கு பிறகு சிதறுகிறது என்பதை கணக்கில் கொண்டு தான் எங்கிட்ட பொருத்தம் பார்க்க வரக்கூடிய சில அமைப்புகளில் கடுமையான அமைப்பில் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பார்க்குறேன். அடுத்த வருடம் இந்த நிலைமையில் அடுத்த வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது, அந்த நேரத்தில் திருமண பொருத்தம் வரும்போது இன்னும் கொஞ்சம் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு பார்ப்பேன், கண்ணில் என்ன ஊற்றிக்கிட்டு பார்ப்பேன். ஆக அஷ்டமச்சனி ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் இந்த எப்படி வந்த கஷ்டங்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு 10% பேர் நல்லா இருக்கிறாங்களே, அப்போ அதற்காக இன்றைக்கு ஒரு தற்செயலான விளக்கங்கள், ஒரே வாரத்தில் ரெண்டு பேர் பார்த்த ஜாதகங்கள், ரெண்டும் பொதுவாக நான் பார்த்த ஜாதகங்களில் இருக்கக்கூடிய சில ஒரு வித்தியாசமான ஜாதகங்கள், சில அமைப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 2000-2500 வீடியோ போட்டுட்டேன். அப்போ புதிதாக எதையாவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் இப்போ பொது வெளியே போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அஷ்டமச்சனியில் கஷ்டப்படாத இருவர்,
ஒரு மாதிரி ஒன்று இருந்தும் ஒன்று இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், இரண்டு ஜாதகங்கள் தற்செயலாக இருவரும் பெண் என்கின்ற போது ஒரு சந்தோஷம் வந்தது. அதை இப்போது நான் போடுறேன். முதல் ஜாதகம் ஒரு பெண், இவருக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு, இரண்டு பேருமே கடகராசி. முதல் ஜாதகம் பெண், 10/2/1990 அதிகாலை 1:05 பிறந்தவர், சென்னையில் பிறந்தவர். ஜாதகம் இப்போ திரையில் வந்துருச்சு. விருச்சிக லக்னம், 2 சுக்கிரன் செவ்வாய் சனி, 3 சூரியன் புதன் ராகு, 9 சந்திரன் கேது. பிறக்கும் போது புதன் தசையில 3 வருடம் 6 மாதம் 8 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் இப்போது அவருக்கு சூரிய தசையில் புதன் புக்தி, அதாவது சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி புக்தி 7/6/2024 வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு அவருக்கு புதன் தசை, சூரிய தசையில் புதன் புக்தி நடக்கும். ஜாதகம் வந்துருச்சு. 8/2 சுபத்துவம், எடுத்த உடனே 8/2 சுபத்துவம் என்னுடைய கண்ணில் தெரியும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 8/2 சுபத்துவ விதி ஒரு மாதிரி ஒரு தற்பிரமையாகவே பேசக்கூடிய ஒரு விதி. எல்லா ஜோதிடர்களும் இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகம் தாண்டி இப்போது வெளி மாநிலங்களில் கூட இந்த 8/2 சுபத்துவ விதி என்னுடைய கட்டுரைகளின் ஆங்கில கட்டுரைகள் என்னுடைய காணொலிகளின் மூலமாக வேறு மாநிலங்களில் கூட அப்படியே மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வருது. 8/2 சுபத்துவ விதி எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா எது ஒன்று உண்மையோ அது நிலைக்கும். அதே போல தான் அந்த சுபத்துவ சூட்சம உலாமை போலும். சரி, இந்த ஜாதகத்தில் எடுத்தவொடனே அந்த பெண்ணை கேட்குறாங்க, ஐயா எனக்கு கல்யாணம். சில விஷயங்கள்லாம் நம்மளே எடுத்து டக்கு டக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயா கல்யாணம் வந்து நிச்சயம் இருக்கு. இந்த ஜாதகம் வந்து பொருத்தம் பார்க்கும். அந்த ஜாதகம், இந்த ஜாதகம் பின்னாடி வந்தது தான் இந்த ஜாதகம். இப்போது இப்போ போட்டிருக்கிற ஒன்று வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்த ஜாதகம். ஐயா இந்த இப்போ கல்யாணத்துக்கு இதை வந்து இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணுக்கு நான் சொல்கிறேன், அம்மா வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி, அஷ்டமச்சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு விதி. ஆனால் உங்களுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். எதிர்கால கணவர் 1 மாதத்தில் கல்யாணங்க ஐயா, சுவிட்சர்லாந்தில் அவர் இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. திருமணம் நிச்சயமாக நடக்கும். 2வது திருமணம். ஏன் 2வது திருமணம்? ஜாதகத்தில் தெரியுது பாருங்கள், சுக்கிரன் ஏற்கனவே செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்குது. சுக்கிரன் பலவீனமாகி அதற்கு பிறகு சந்திராதியோகத்தின் காரணமாக பலமாகிறார். முதலில் பாபத்துவம், அதற்கு பிறகு சுபத்துவம். அப்போ முதல் திருமணம் உங்களுக்கு கெட்டே ஆகணும். சூரியதசை முதல் திருமணத்தை கொடுத்து கிட்டத்தட்ட கெடுத்துடுச்சு. இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து இந்த மாதமாக என்னமோ கிடச்சிருச்சு, கையில் கிடச்சிருச்சுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. டிவோர்ஸ் இப்போ கிடச்சிருச்சு. 2வது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 1 மாதம் திருமணம், திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா 1 மாதம் கல்யாணம் ஆகும், ஆனால் புருஷன் கூட இருக்க முடியாதுமான்னு. இதுதான் அஷ்டமச்சனி. இல்லைங்கய்யா 15 நாளில் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கூட்டிகிட்டுலாம் போக முடியாதுமா, அஷ்டமச்சனி சுபப்பிரிவு, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது. இந்த வருஷம், அதாவது இந்த 2024 முழுமைக்குமே நீங்கள் உங்களுடைய கணவரோடு சேர முடியாது. அடுத்த வருஷம் 2025 பிறக்கும் பொழுது சூரியதசையில் கேது புக்தி பிறக்கும்போது தான் உங்களுக்கு கடல் தாண்டுகின்ற அமைப்புகள் இருக்கின்றன. சூரியதசை புதன் புக்தியில் உங்களுக்கு விருச்சிக லக்னத்திற்கு புதன் திருமணத்தை கொடுத்து விடுவார் என்கின்றதன் அடிப்படையில் 2வது திருமணத்தை கொடுத்து விடுவார். ஆனால் அஷ்டமச்சனி நடப்பதால் சுப பிரிவாக 8/2 சுபத்துவம், சூரியதசை இப்போது சரராசியில் இருக்குது, அதனை அடுத்து நடக்கக்கூடிய சந்திரதசை சரராசியில் இருக்குது, அதனை அடுத்து நடக்கக்கூடிய செவ்வாதசை 8ஆம் இடத்தோடு சுபத்துவமாக தொடர்பு கொள்கிறார், அதனை அடுத்து நடக்கக்கூடிய ராகுதசை அப்படியே சரராசியில் இருக்க இந்த பெண் 2வது திருமணத்தின் மூலமாக அஷ்டமச்சனையில் சுபமாக திருமணமாகி, ஏன் திருமணமாகுது? தைப்பூசத்திற்கு பக்கத்தில், தைப்பூசத்திற்கு பக்கத்தில் பௌர்ணமி சந்திரனாக இந்த பெண்ணுக்கு இருப்பதால் திருமணத்தை கொடுத்து, ஆனால் அஷ்டமச்சனியில் கணவனோடு இணைய முடியாமல் 15 நாட்கள் மட்டும் இந்த இந்த 2வது திருமணம், இந்த இப்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய எதிர்கால கணவர் வருகின்ற 1 மாதத்தில் கல்யாணம் உங்களுக்கு, இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு திருமணமாகி அவர் 15 நாளில் போயிடுவார். அதற்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரு 3 மாதத்தில் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், விசா ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்கிறார். நடக்காது. உள்ளதைத்தான் சொல்லணும், நடக்காது. டிசம்பர் ஜனவரி ஆயிடும். இந்த வருஷம் முழுக்கவே ஏதாவது விசா ப்ராசஸில் அப்படியே சிக்கல்கள் வந்து கொண்டே இருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலும் இந்த பெண் அந்த அஷ்டமச்சனியுடைய கட்டு அப்போது தான் விலகும். ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் இல்லையா,
பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது படிப்படியாக சில விஷயங்கள் விலகி கொண்டிருக்கின்றன. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், அதாவது இந்த அஷ்டமச்சனியுடைய போக்கு, திருமணம் ஆகிவிட்டது ஆனால் திருமணம் ஆகாமல் பிரம்மச்சாரியாக இருக்கிறார் என்பது போன்ற அமைப்புகள். ஒரு படத்தில் காமெடியன் சொல்லுவாங்கல்ல, கதவு மாதிரி ஜன்னல் மாதிரின்ற மாதிரி 14 நாட்களுக்கு மட்டும் ஒரு திருமண சுகத்தை, தாம்பத்திய சுகத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு ஏக்கங்களோடு இருக்க வேண்டிய அமைப்பு. எப்படா புருஷன் கூட போய் சேருவோம், எப்படா புருஷன் கூட போய் சேருவோம்னு சில அமைப்புகளில் இப்படித்தான் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி பலன்களை செய்யும் அப்படிங்கிறதான் உண்மை. இதைத்தான் நான் பலனாகவே சொன்னேன். ஆமாம், இந்த பையனோட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். ஆமாங்கய்யா, கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு இந்த மாதம், என்னமோ சொன்னாங்க டிவோர்ஸ் கிடச்சிருச்சு, இது கல்யாணம் நடக்குமா, 8:12 சுபத்துவமாக இருக்கிறனால இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடந்துருமா, அஷ்டமச்சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற ஒரு இது கன்சல்டேஷன் இதில் வந்தது. அஷ்டமச்சனி உங்களுக்கு இது போன்ற சுப பிரிவுகளை செய்யும், ஆகவே நீங்கள் திருமணம் கண்டிப்பாக செய்து கொள்வீர்கள், 15 நாட்கள் அவர் இருப்பார் என்பது உண்மை. அதற்கு பிறகு 3 மாதத்தில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார்ல, அதுதான் நடக்காது. கூட ஒரு 3 மாதம் ஆகும், கூட ஒரு 3 மாதம் ஆகும். அடுத்த வருஷ ஆரம்பத்தில் நீங்கள் கணவரோடு இணைந்து அடுத்தடுத்து சரராசிகள் மற்றும் 8:12 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரக திசைகள் வர்றதுனால நீங்கள் சுவிட்சர்லாந்தில் இந்த இப்போது திருமணம் செய்ய போகின்ற 2வது கணவரோடு சந்தோஷமாக நல்லா அங்கேயே செட்டில் ஆகி நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். ஆகவே அஷ்டமச்சனி நல்லதுகளை செய்யும், எப்படி நல்லதுகளை செய்யும் என்கின்ற சந்திரனின் சுபத்துவத்திற்கு இது ஒரு உதாரணம். அடுத்து இதே மாதிரி 2வது ஒரு பெண், அவங்களும் பெண்ணு தான், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுறேன். 12/9/1985 அதிகாலை 2:10 திருச்சியில் பிறந்த ஜாதகம், திரையில் ஜாதகம் வந்துருச்சு. மிதுன லக்னம், 2 சந்திரன் சுக்கிரன், 3 சூரியன் புதன் செவ்வாய், 5 சனிக்கேது, 8 குரு, 11 ராகு. பிறக்கும்போது சனி திசையில் 2 மாதம் 5 நாட்கள் மட்டும் மிச்சம் இருக்கின்ற நிலையில் இப்போ இந்த சகோதரிக்கு சுக்கர திசையில் சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கர திசையில் சனி புக்தி 18/9/2022 17/11/2025 வரைக்கும் இப்போ சுக்கர திசையில் சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த சகோதரி இப்போது அமெரிக்காவில் இருக்காங்க, இப்போ இவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க மத்திய அரசு பணியில் இருக்கிறாங்க. இந்த சகோதரி எடுத்த உடனே சொன்ன ஒரு விஷயம், ஐயா 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நேரடியாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ல வந்தேன், 6 வருடங்களுக்கு முன்பு, அப்போ நீங்கள் குறிப்பிட்ட இதை சொல்லி மத்திய அரசில் வேலை கிடைக்குமான்னு சொன்னீங்க. அந்த 8:12 சுபத்துவத்தை வச்சு சொல்லியிருக்கிறேன், மத்திய அரசு பணி உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறது. அதே மாதிரி அதே குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு மத்திய அரசு பணியில் கிடைச்சது. இப்போ நான் வந்து ஒரு லீவில் கணவரோடு இருக்கிறேன், கணவர் அமெரிக்காவில் இருக்கிறார், கணவரும் நானும் ஒன்றா இருந்தது போக 3 வருஷமாக இப்போ கணவர் இங்கே வந்துட்டாரு, கணவரும் பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க, நான் வந்து கணவரும் ஆண் குழந்தையும் அங்கே இருக்கிறார்கள், நானும் பெண் குழந்தையும் மாமியாரும் இங்கே இந்தியாவில் இருக்கிறோம். இப்போ நான் லீவில் இங்கே வந்திருக்கிறேன், இப்போ கணவரோடு இருக்கிறேன், நான் மறுபடியும் வந்து ரிசைன் பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன். 6 வருடத்திற்கு முன்பு எனக்கு சில பலன்களை நீங்கள் சொல்லியது, அடுத்தடுத்து அப்படி இப்படி இந்த வார்த்தையை அவர் அப்படியே உபயோகப்படுத்தினார். நீங்கள் 6 வருடம் சொன்னது மாதிரி அப்போ அடுத்தடுத்து எனக்கு அப்படியே வேலை, திருமணம், குழந்தைகள் போன்ற அமைப்புகள் அப்படியே நடந்தன. இதையே நீங்கள் விளக்கணும். இப்போ வந்து எனக்கு வேலையை விட்டுறலாமா, திரும்ப இந்தியா வந்தே தீரணும், வேலையை விட்டுறலாமா, பிள்ளைங்களை பற்றி என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு டிஸ்கஸ்க்கு வராங்க. நான் எல்லாருடைய ஜாதகத்தையும் வாங்கிட்டேன், கரெக்டாக சொன்ன பலன் இதுதான் அப்படியே இருக்கும். பலன் என்பது நம்முடைய வாயில் பலிக்கின்றது இல்லை, ஒரு கணித ரீதியிலான பலன். பலன் என்பது எந்த ஒரு ஜோதிடரும் தெய்வ அம்சம் பொருந்தினவர்லாம் கிடையாது, அதெல்லாம் கணித சமன்பாடுகளாக தான் ஜோதிடம் இருக்குதே தவிர நான் சொல்கிறேன் போ பலிக்கும் போ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரி, இந்த இடத்துல ஏன் மத்திய அரசு பணி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன், 8:12 சுபத்துவ விதியை இந்த இடத்துல 6 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தியிருக்கிறேன். இந்த சகோதரி 6 வருடத்திற்கு முன்பு நேரில் வந்தேன்னு சொன்னாங்க. இப்போ கூட என்ன சொன்னேன், அம்மா பிள்ளைய விட்டுட்டு வந்துடுவீங்க, அந்த பிள்ளைக்கு கடக லக்கணம் 12 சுக்கிரன், பிள்ளை இங்கே வரமாட்டோம், இங்கே வந்துடுவீங்க, இப்போ ரிசைன் பண்ண மாட்டீங்க, ஏன்னா பூச நட்சத்திரம் கடகராசி, இப்போ ரிசைன் பண்ண மாட்டீங்க, அடுத்த வருஷம் மார்ச்சில் நீங்கள் ரிசைன் பண்ணிடுவீங்கன்னு. ஆமாம் குருஜி, அப்படி தான் சில ஐடியாக்கள் இருக்குது அப்படின்னாங்க.
அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு. ஏன்னா 8-12 சுபத்துவம் வந்து வெளிமாநிலம் வெளிநாடு வெளிமாநிலத்து வெளிநாட்டில் செட்டில் ஆக வைக்கும். ஏன்னா 12 எந்த விதமான பாபத்துவமும் இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை 12 இடத்தில் சனி செவ்வாய் ராகு இருந்தால் குறைந்த அளவு நீடித்து திரும்ப வரக்கூடிய அமைப்புகளை செய்யும், அல்லது போய் போய் வரக்கூடிய அமைப்புகளை செய்யும். பங்கமற்று 12 இடம் இருந்து குருவின் சுக்கிரனின் தொடர்புகள் மட்டும் இருக்கும் பொழுது நிரந்தரமாகவே திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் 3-4 மட்டுமே திரும்பி வரக்கூடிய அமைப்புகளோடு சில நிலைகள் இருக்கும். இந்த சகோதரிக்கு 8 இடம் 8 இடத்தில் குரு இருந்து 12 இடத்தை பங்கமற்று பார்க்கிறார். பார்க்கின்ற குருவும் பங்கம் இல்லாமல் இருக்கிறார். மிக அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அவரும் அங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆகவே இந்த சகோதரிக்கு எந்த விதத்திலும் அஷ்டமச்சனி பாதிப்புகளை கொடுக்கல. சரி, இவங்க அமாவாசையில் தானே பிறந்திருக்கிறாங்க. இப்போது நான் இதுக்கு தான் அந்த விளக்க அமைப்புகளாக எடுத்திருக்கிறேன். என்ன விளக்க அமைப்பாக எடுத்திருக்கிறேன்? அமாவாசையில் பிறந்திருந்தாலும் கூட குரு சுக்கர தொடர்புகள் இந்த சந்திரனுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரன் மாறிது, கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரன் மாதிரி. சந்திரன் அமாவாசைக்கு அருகே இருந்தாலும் கூட சுக்கரனோட குருவோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில் அஷ்டமச்சனி முடிகின்ற நேரத்தில் இந்த பெண்மணி இப்போ கூட அஷ்டமச்சனி என்ன கெடுதலை செய்கிறது? கணவனையும் ஒரு ஆண் பிள்ளையவும் விட்டு விட்டு இவங்க இங்கே திரும்ப வரப்போகிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 திரும்ப போக முடியாது. இது அஷ்டமச்சனுடைய பாதிப்பு. இதுவும் சுபப்பிரிவு. சந்திரன் இங்கே சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆண் பிள்ளையை அங்கேயே விட்டுட்டு, கன்சன்ட்ரேஷனுடைய நோக்கமே அதுதான், ஆம்பளை பிள்ளையை அங்கே விட்டுட்டு அல்லது இங்கேயே வந்து படிக்க வைக்கணுமா, சரியான பருவத்தில் இருக்கிறாரு, இங்கே படிக்கிறதா அங்கே படிக்கிறதா, அம்மா உன் பிள்ளை வரவே மாட்டான், அவனுக்கு அமெரிக்காவிலிருந்து வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அவங்க அப்படி தான் சொல்கிறான், நான் அப்பா கூட இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். உன்னுடைய கணவனும் உன்னுடைய குழந்தையும் ஒரு வருடத்திற்கு அங்கே இருப்பார்கள். நீ இங்கே வந்துட்டு மார்ச் மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள்ள நீ உன்னுடைய மத்திய அரசு பணியை நீ வந்து ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கணவனோடு போய் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போமா அப்படின்றதான் ப்ரெடிக்ஷன். 6 முன்பு சொன்ன போல் ஃபியூச்சர் இல்லையா, அவங்க பாஸ்ட்டை சொல்லிட்டாங்க. 6 முன்னாடி எனக்கு சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு மத்திய அரசு பணி கிடைச்சது, அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரியே சில பல விஷயங்கள் நடந்தது, இதுலேயே என்னை கைட் காட்டணுன்ற போது பாஸ்ட்டை அவங்களுக்கு சரியாக தானே இருந்திருக்குது பலன்கள், அப்போ ஃபியூச்சர் பலன்கள் சரியாகவே இருக்கும். ஏன் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அஷ்டமச்சனி பெரிதாக பாதிக்காதவர்கள். இன்னொன்று, ஒரு மனைவிக்கு 1 கணவனையும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சோதனை வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டுமே சுப பிரிவாக, இதே பாவத்துவமான சந்திரனாக இருந்தால் அசுப பிரிவாக, வேறு விதமான இழப்புகளாக. இந்த இடத்துல தான் மாணவர்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சுபத்துவமாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இப்போது சுக்கரதசை இந்த பெண்மணிக்கு நடந்துகிட்டு இருக்கு. சுக்கரதசையில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கரன் சனியின் வீட்டில் இருக்கிறார், சனி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? கணவனை பிரிகிறார்கள், கணவனை சுபமாக பிரிகிறார்கள். இதுவே அமாவாசை சந்திரனாக மட்டும் இருந்து வேறு விதமான அமைப்புகள் இருந்தால் கணவனை வேறு விதமாக அசுப பிரிவாக கணவனை குழந்தையை பிரிவாங்க. ஆகவே அஷ்டமச்சனி எந்த நிலையில் எப்படிப்பட்ட அமைப்புகளில் சோதனைகளை தராது என்பதற்கு இந்த ஜாதகங்களை 2 எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற அமைப்புகளில் அடுத்தடுத்து இப்போ இந்த 8-12 சுபத்துவ விதியை நான் வந்து வெளிநாட்டிற்கு யூஸ் பண்ணுறது, எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த 8-12 சுபத்துவ விதியை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஆகவே இந்த மாதிரியான சில துல்லிய விதிகளை நீங்கள் அடுத்தடுத்து பொருத்தும் பொழுது எல்லா விதமான பலன்களையும் ஓரளவிற்கு துல்லியமாகவே சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் மாணவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சில நிலைகளில் ஒரு முக்கியமான விதியாக அஷ்டமச்சனியை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பொது வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.